நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்குறது குணத்தூர் ஆட்டு சந்தை. பால்குட்டிகள் வந்து வரத்துக்கு அந்த பால்குட்டியோட நிலவரம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய குட்டிப்புலி என்கிற கருப்பையா அவர்கிட்ட தான் வந்து நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குணத்தூர் ஆட்டு சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் 3 மணிலேருந்து காலையில் ஒரு 9 to 10 மணி வரைக்கும் நடக்கூடியது இந்த குணத்தூர் ஆட்டு சந்தை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்லா சந்தை பீக்கில் இருக்கும். தேப்பக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்கலாம். அண்ணன் தான் அந்த குட்டிப்புலி என்கிற இந்த வாரம் வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க, எத்தனை விற்பனையாக இருக்கு? அண்ணா இந்த வாரம் நான் கொண்டாந்து 30 குட்டி. 30? ஆமாம். எத்தனை வாங்கினீங்க? 30, 25, 55? ஆ, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கேன்? 25 குட்டி சேல்ஸ் ஆகிருக்கும். ஆ, அப்படியே இந்த வாரம் வந்து குட்டிகள் விளையாண்டு வாரம் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. அப்படியே இருங்க, ஒவ்வொன்றும் சின்ன குட்டி எடுமா. இன்னைக்கு வந்து 1600 3000 வரைக்கும் சொல்லிருக்கீங்களா? இப்படியே தானே நீங்க வார வாரம் சொல்றீங்க? 3 மாசம் கடந்து போயிட்டே இருக்கு. அவனுக்கு அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இல்ல எப்பவுமே ஒரே பேச்சு. இன்று போய் நாளை தான் எழுதி வச்சு. அது எரியுது என்ன செய்ய? கண்ணு கூசுதா? இது என்ன ரேட்னு வருது? ஆனா இது 2600 வருது. 2600? ஆமா. ஒவ்வொன்றும் 1300. 300 வேலை. 2200 2200 கொடுக்கலாம். சரி, 2000 கொடுக்க மாட்டீங்களா? 2000 கொடுக்க மாட்டீங்களா? 2 3 குட்டி அதுக்கே விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. எனக்கு 100 வேணுங்க. சரி சரி சரிங்க. அண்ணா அப்படியே ஜோடி ஜோடியை குட்டி ஒரே நேரத்தில் தேடி தேடி பிடிச்சிருக்கேன். ஒரு தாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு கடை குட்டியும் 3 குட்டிங்களா? ரெண்டு பையன் தான். ரெண்டு ஜோடி என்ன ரேட் வருதுங்க? 3500 சொல்றான். ஜோடியை 3500? ஆமாங்க. பரவாயில்லையே. ரெண்டு பையன். ஐயா, எத்தனை நாள் குட்டி இருக்குங்க? ரெண்டு ஒரு 10 நாள், மீதினா ஒரு 5 நாள், அவ்வளவுதான். 10 நாளைக்குள்ளதான் இருக்கு, அதிகமா இல்ல. ஆமாங்க. அவர்தான் பிரசவம் பார்த்தேன். ஆ, 3200 கொடுக்கலாம். 3200 கொடுக்கலாங்கிறீங்க? ஆ, சரி சரி சரிங்க. அடுத்து அதிகரிஞ்சு புட்டு புட்டு சண்டை கடாய்க்கு எல்லாம் இருக்க மாட்டிருக்கு. எல்லாம் நிறைய புக்கிங் இருக்குங்களோ? புக்கிங் இருக்கா? சேலம் கருப்பு. சேலம் கருப்புங்க பையனுங்க. சேலம் கருப்பு பையன். ஒரு ஆட்டு குட்டியா இல்ல ரெண்டு? வெவ்வேறு ஆட்டு குட்டி. என்ன ரேட்டு வருதுங்க? ஆனா ரெண்டு வந்து 4700 சொல்றான். 4700 சொல்றான். ஆமாண்ணா. சரிங்க. 4500 கொடுக்கலாம். 4500னா ஃபைனல். ஆமாங்க. வணக்கம். இது எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா? ஆனா இது ஒரு 5 நாள் குட்டி, 20 நாள் குட்டி இருக்குண்ணா. 5 நாள், 5 to 20 நாள். சரி சரிங்க. இதெல்லாம் எப்படின்னா புட்டி பாலுக்கு ஆகுமா? அண்ணனும் தம்பியும் ரெண்டு பசங்க. சோடி என்ன வருதுங்க? 5500. பெருசு மட்டும் தனி என்ன ரேட் வரும்? 3 ரூபா வருது. 2500. 5500. 5 ரூபா கொடுக்கலாம். அப்படியே அழகா எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். நாட்டு வெள்ளாடு நடுவில் நேர் எடுத்த மாதிரி இல்ல, மண்டையில டிசைன் டிசைனா இருக்குது. பொண்ணுங்களா பையனா? அதனாலதான் அழகா நேர் எடுத்து செய்யிருப்பாங்க. கொஞ்சம் மோரை காட்டுங்க. மாமாவா? வாய் வேற எப்படி இருக்கு?
என்ன தலைகளை சாப்பிடுமே என்ன விலை வருதுங்க? கொடியாட்டிலே பெருசு இருக்குது. கொடியாட்டிலே மேச்சல் ஜோடி இதெல்லாம் மேச்சல். சரி சரி சரி, என்ன விலை வருது? ஆறாயிரம். ரெண்டும் பாஞ்சு நாள் இது கொம்பு வருமா? கொம்பு கொம்பு வருமா? கொம்பு வராது. பச்சை கட்டியில கொம்பு வராது. கிடைக்கு தான் வரும். கிடைக்கல. இது கச்சை கட்டி, பியூர் கச்சை கட்டி. பியூர் கச்சை கட்டி மூட்டுக்குட்டி. அடுத்து செம்பரி பொட்டுக்குட்டி. எட்டை உரம் பொட்டு. ஒரிஜினல் எட்டை உரம் இல்ல, அந்த சைடு இருக்கிற மதுரை பொட்டுக்குட்டியா? எட்டை உரம். இது எப்படி கடாயா மூடுங்களா? மூட்டுக்குட்டி. அந்த நாட்டு விளையாட வளைய ஒருத்தன் நிறைய தூங்கிட்டு இருக்குது. எழுப்பி விடுங்க தட்டி. நாட்டு விளாடு. ரெண்டு கடை குட்டி மூட்டுக்குட்டிங்களா? ரெண்டு மூட்டுக்குட்டி. ரெண்டு 500 தான் சொல்றீங்க. 2200 தான் கொடுக்கலாங்கிறீங்க. அடுத்து அந்த செவலையில கண்ணி ஏடு இருக்குது. அது ஏனா செம்மில கண்ணி மாதிரி இருக்கு. அது போட்டாச்சா? அடுத்து அடிக்கறிஞ்சி. அடிக்கறிஞ்சி இல்லங்க. அடிக்கறிஞ்சி இல்லையா? இல்லங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த மேச்சல் தரத்துல இருக்கிற குட்டி புடிங்க. அது பிடிச்சாச்சா? நட்டி சுட்டி.
நெட்டி சுட்டியில் ஒரு குட்டி இருக்குது. அது அடுத்து இன்னும் பக்கத்தில் ஒன்று பெருசு படுத்திட்டு பாரு. நெட்டி சுட்டி சேலம் தள்ளி போங்க. சேலம் கருப்பு கடாயி எட்டயவரம் போட்டு தொண்ணூத்தி ரெண்டு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. நம்மளோட பதிவில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே கூப்பிடாதீங்கண்ணா. 8 மணிக்கு மேலே நீங்கள் போன எடுக்க தூங்கிடுவேண்ணே. தூங்கிடுவீங்களா? நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு காலையில் வந்து என்னங்கிறாரு, என்னன்னே 4 வாட்டி கூப்பிட எடுக்கல. காலையில் 6 to 10 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. ஓகே, அதுக்கு மேலே கூப்பிட்டு எடுக்கலன்னா கோச்சிக்கிறாதீங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. சரி ஓகே, ரொம்ப நன்றி. ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 97 51 97 42 92. சரி ஓகே, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஓட்டோ போடுறீங்க? இந்த வர வீடியோ சந்தையில் நம்ம திண்டுக்கல் கருப்பி அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு எடுத்து போயிருந்தோம். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன் காட்டி நம்ம வீடியோ மிஸ் பண்ண மாட்டோம். நன்றி, வேறு வீடியோ பேசுகிறதுக்கும் வணக்கம்.